அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் திரண்டுள்ள ஏராளமான பிக்குகள். இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட தகவல். யாழில் சட்டவிரோத மணல் கடத்தல், சாரதி கைது. வங்கிக் கணக்கிலுள்ள பணம் உண்மை நிலவரத்தை பகிரங்கப்படுத்தும் தானிஷ் அலி. நடிகை நமிதா அபிவர்த்தனவுக்கு விளக்கம் அறியல். இரட்டிப்பான விலையால் திண்டாடும் மக்கள். IMF தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வெளியிட்ட தகவல். மக்கள் பிக்குகள் கொல்லப்படும் போது கொழும்பு இந்து ஆலயங்களில் நடைபெற்ற திருவிழாக்கள், சபையில் தகவல். புத்தளத்தில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆமை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் உத்தியோகபூர்வ கையிருப்பு குறித்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 2022 ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு தொடர்பான அறிவிப்பை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு 2022 ஆகஸ்ட் மாத இறுதியில் 1716 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி ஜூலை 2022 அறிவிக்கப்பட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு 1817 மில்லியன் அமெரிக்க டாலரானது ஆகஸ்ட் மாதத்தில் குறைந்துள்ளது. இது 5.3% வீழ்ச்சியாக பதிவாகியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் டிப்பரில் ஏற்றி வந்த கடல் மண் நேற்று அச்சுவேலி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பழை பகுதியிலிருந்து அச்சுவேலி நோக்கி வந்த டிப்பர் வாகனத்தை சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி மண்ணேற்றி வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அச்சுவேலி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய வீரவாணி பகுதியில் குறைத்த டிப்பர் வாகனம் மறைத்து சோதனை செய்யப்பட்டுள்ளது. இதன்போது அனுமதி பத்திரமின்றி கடல் மண் ஏற்றி வந்தமை தெரியவந்துள்ளது. புத்தூர் கலைமதி பகுதியைச் சேர்ந்த டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட டிப்பர் வாகனம் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. மல்லாரம் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் பணமே இருக்கும் என காலிமுகத்தினர் போராட்டத்தில் முன்னணி செயற்பாட்டாளரில் ஒருவரான தானிஷ் அலி தெரிவித்துள்ளார். எமது செய்தி சேவைக்கு வழங்கிய பிரத்யேக சேவையில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்தில் செயற்பாட்டாளர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் தொடர்பில் இதன்போது தானிஷ் அலி கூறுகையில், என்னுடைய வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் பணமே இருக்கும். வங்கிக் கடன் 2 கோடி ரூபாய் உள்ளது. நானே மிகவும் வறுமையில் இருக்கின்றேன். நான் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன். நான் கோடீஸ்வரன் இல்லை. இதுதான் உண்மையான நிலவரவென குறிப்பிட்டுள்ளார். அத்துடன், நான் வடக்கு கிழக்கில் வாழ்கின்றவன், மலையகத்தைச் சேர்ந்தவன் அல்லது கொழும்பைச் சேர்ந்தவன் என்ற பாகுபாடற்ற மக்கள் போராட்டமே காலைமுகத்திரல் போராட்டம். ஆனால் இந்த போராட்டம் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும். 74 வருடங்களாக எழுதப்பட்ட நடைமுறையை மாற்றும் போராட்டமே இதுவென குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைந்ததனால் கைது செய்யப்பட்ட நடிகை தமிதா அபிவர்த்தன விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். தமிதா அபிவர்த்தன இன்று கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் எதிர்வரும் 14ஆம் தேதி விளக்கமறியலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைந்து அதன் சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் தமிதா அபிவர்த்தன கைது செய்யப்பட்டார். நேற்று பத்திரமுல்லை தியத்த உயர்நேனியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போது தமிதா அபிவர்த்தன கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சவப்பெட்டிகளின் விலை மற்றும் இறுதிக் கிரிகைகளுக்கான ஏனைய கட்டணங்களும் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இறந்தவர்களுக்காக இருப்பவர்கள் பெரும் இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி 30,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட பிணப்பெட்டியின் விலை தற்போது 60,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அத்துடன் பிணவண்டி வாடகை, மலர் வளையங்களின் விலை உட்பட சகல சேவைகளது கட்டணங்கள் வெகுவாக அதிகரித்துள்ளது. அதே சமயம் இறந்தவர்களின் சடலத்தை அஞ்சலிக்காக வைத்திருக்கும் போது பிஸ்கட், தேநீர், குளிர்பானங்கள், வெற்றிலை, சிகரெட் போன்றவற்றிற்கான செலவிடு தொகையும் எகிறியுள்ளமை மக்களை திண்டாட்டத்தில் தள்ளியுள்ளது. இலங்கையில் பச்சை குத்தல் கலையை முறையான பயிற்சியின்றி முன்னெடுப்பது ஆபத்தானது என பொது சுகாதார பரிசோக சங்கம் எச்சரித்துள்ளது. நாட்டில் பச்சை குத்தல் துறையில் ஈடுபடும் பெரும்பாலானோர் முறையான பயிற்சிகளில் ஈடுபடவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது.
பச்சை குத்தலைக்காக பயன்படுத்தும் சாயங்கள் தொடர்பில் முறையான ஒழுங்கு விதிகள் பின்பற்றப்படாமை மற்றும் அதற்காக பயன்படுத்தப்படும் ஊசிகளை சகலருக்கும் பயன்படுத்தப்படுகின்றமை போன்ற செயற்பாடுகளால் மனித உடலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் எனவும் பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகண குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பச்சை குத்தல் துறையில் ஈடுபடுபவர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு பயிற்சி பெறாத பச்சை குத்தல் துறையில் ஈடுபடுபவர்களை கண்டறிய விசேட தேடுதல்களை மேற்கொள்ள வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகண தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட பணியாளர் மட்ட ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் அனுமதியை பெற்ற பின்னர் வெளியிடப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு நிதியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அடுத்த சில வாரங்களுக்குள் தனது ஒப்புதலை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன் போது பணியாளர்கள் நிலை ஒப்பந்தம் IMF நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டதும் ஒப்பந்தம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதன்படி இங்கு பழைய தூபிகளை பராமரிக்க எவருடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை வேறு நாட்டில் என்றால் பெரும்பான்மையான மதம் ஒன்றுக்கு வேறு மதத்தைச் சேர்ந்த ஒருவர் இடையூறு ஏற்படுத்தினார், அதற்கு மறுநாள் அவர் காணாமல் போயிருப்பார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்று தமிழர் விடுதலை புலிகள் மக்களையும் அறத்தலாவை பீக்குகள் உள்ளிட்டவர்களையும் கொலை செய்யும் போதும் கொழும்பில் இந்து ஆலயங்களில் திருவிழாக்கள் நடந்தன. பௌத்தர்கள் எந்த தடைகளையும் ஏற்படுத்தவில்லை. அதனால் நீங்கள் செய்யும் வேலையால் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அவமானத்தையே கொண்டு வந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் கலப்பில் உயிரிழந்த நிலையில் கடலாமை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. புத்தளம் கலப்பில் உரப்பையொன்று நேற்று சந்தேகத்துக்கிடமாக காணப்படுவதை புத்தளம் போலீசார் அவதானித்துள்ளார்கள். இந்த உரப்பையே சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது உயிரிழந்த நிலையில் கடலாமை ஒன்று காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதனை அடுத்து புத்தளம் தலைமையக போலீஸ் பரப்பதிகாரியினால் புத்தளம் வனஜீவராசிகள் பிராந்திய திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தகவலின் அடிப்படையில் புத்தளம் பகுதிக்கு வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் சென்று உயிரிழந்த கடலாமைக்கு மீட்டுள்ளார்கள். இவ்வாறு மீட்கப்பட்ட கடலாமைக்கு வைத்தியர் இஸ்ரோவினால் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரி தெரிவித்துள்ளார். உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆமையின் தலையில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருப்பதாகவும் ஆமையின் தலையில் பாரிய காயங்கள் காணப்பட்டதாகவும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கடலாமை இறைச்சிக்காக கொன்றிருக்கலாம் என வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரி சந்தேகம் வெளியிட்டுள்ளார். கடலாமை 30 கிலோகிராம் எடை கொண்டதாக காணப்படுவதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.